தேர்தல் வந்துட்டா அப்படியே அழகா பேசுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க, அறிவிப்பு அறிவிப்பு கொடுப்பாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு அதோட அப்படியே விட்டுடுவாங்க. குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்கு தான் அவர்கள் விதி விதியா சென்று மக்களை சந்திச்சிருக்காங்க. மக்களுக்கு சேவை செய்வதற்காக அல்ல. ஆகவே எனக்கு முன்னாலே அண்மையில் ஒரு அமைச்சர் சொல்றாரு, இன்பநிதி வந்தாலும் நாங்க ஏத்துக்கணும். எவ்வளவு அடிமை பாருங்க, எவ்வளவு அடிமையா இருக்கிறாங்க திமுகவில். அண்ணா திமுக அப்படி அல்ல. 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னாரு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் நெல்லுக்கு விலை கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலம் ஆகிறது, இன்னும் நெல்லுக்கு விலை நிர்ணயம் செய்யவில்லை. அவர் சொன்ன மாதிரி 2500 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. விவசாயிகளை ஏமாற்றுகின்ற அரசு விடியா திமுக அரசு. அதோட 560 அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு அறிவிப்பு, ரெண்டு அறிவிப்பு, 520 அறிவிப்புகள். அந்த 520 அறிவிப்புல ஒரு 10% அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல. 10% அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படலை. தேர்தல் வந்துட்டா அப்படி அழகா பேசுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க, அறிவிப்பு அறிவிப்பு கொடுப்பாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு அதோட அப்படியே விட்டுடுவாங்க. அதுதான் திமுகவுடைய கைவந்த கலை. ஆட்சிக்கு வரைக்கும் மக்களை அப்படியே நேசிப்பதை போல தோற்றத்தை வெளியிடுவார்கள், ஆசை வார்த்தைகளை பேசுவார்கள். ஆட்சிக்கு வந்த உடனே அப்படியே அந்தர் பலித்தி அடிச்சிருவாங்க. 560 அறிவிப்பு நீங்கள் நிறைவேற்றினீங்களா? 100 நாள் வேலை திட்டம், 150 நாள் உயர்த்தன்னு சொல்றீங்க, உயர்த்தினீங்களா? இல்லையே. ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு போல 2 கிலோ சர்க்கரை கொடுக்குறாங்க, செஞ்சாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைப்புன்னு சொன்னீங்க, பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபா குறைச்சிட்டு விட்டுட்டீங்க. ஆனால் உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் 5 ரூபா குறைப்புன்னு பேச்சு, அதுவும் செய்யலை. டீசலுக்கு 4 ரூபா குறைப்புன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் குறைக்கல. ஏன்னா எல்லா பொருளுமே லாரி மூலமாகத்தான் வந்து சேருது. அப்படி லாரிகள் மூலமாக பொருள் வருகின்ற பொழுது அந்த லாரி வாடகை உயர்கிறது. லாரி வாடகை உயர்ந்தா அந்த சரக்கு கட்டணம் உயர்கிறது. அந்த சரக்கை நம்ம வாங்கின்ற பொழுது, பொருள்கள் உணவுப் பொருளை வாங்கின்ற பொழுது நம் தலையில் வந்து விழுகுது. ஏதோ டீசல் விலை ஏறிட்டுது அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை நினைச்சிடாதீங்க. நீ வாங்கி சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்கள் அத்தனைக்கும் விலை அதிகமாக இருப்பதற்கு டீசல் விலை தான் காரணம். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க 4 ரூபா குறைப்புனாங்க, இது வரைக்கும் குறைக்கல. மத்திய அரசாங்கம் அவர்களும் குறைக்கல. கோரிக்கை வச்சோம், நம்முடைய கோரிக்கை ஏற்கல. இன்றைக்கு இந்த டீசல் பெட்ரோல்னால மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், இருசக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க கடுமையாக பாதிக்கிறாங்க. அதே போல விலைவாசி உயர்வுக்கு காரணம் இந்த டீசல் தான். சிந்திச்சு பாருங்க. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இந்த டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக நாடாளுமன்றத்திலே பேசுவார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் அதிகமான பேர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நாடாளுமே சம்பிக்கின்ற அளவிற்கு டீசல் விலையை குறைங்கள், பெட்ரோல் விலையை குறைங்கள் என்று நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்பார். இது அதிமுக. ஆனா திமுக அப்படி அல்ல. அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, குடும்பம். அது ஒரு குடும்பம் தான். குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்கு தான் அவர்கள் வீதி வீதியா சென்று மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. மக்களுக்கு சேவை செய்வதற்காக அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேர்தலில் வெற்றி பெற்று வருகின்ற நம்முடைய வேட்பாளர்கள் நாடாளுமன்றாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராலும் சரி, தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக போராடுவார்கள், வாதாடுவார்கள், வெற்றி கொள்வார்கள் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறாரு, குடும்பம்னா அண்ணா, குடும்பம்னா கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் தான் குடும்பமா,
எப்படி பேசுறாரு பாருங்க. குடும்பம்னா அவர் கட்சியை சேர்ந்தவர்களும் நிர்வாகிகளும் குடும்பமா பாக்குறாராம். சரி, நீ குடும்பமா பாக்குறது நல்லதுதான், நம்ம பேசுறதுக்கு அவர் பதில் சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் எதிர்கட்சி தலைவர் குடும்ப அரசியல் செய்யறான்னு சொல்றாரு. குடும்பம்னா என்னன்னா, குடும்பம்னா திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைத்தும் சேர்ந்தான் குடும்பம்னு சொன்னாங்க. ரைட், அப்படியே வச்சுக்கலாம். அந்த குடும்பத்தை சேர்ந்த நீ தான் குடும்பம் சொல்றீங்களே திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் திமுக தலைவராக்குங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சரா வர்றதுக்கு நீங்க ஏற்பாடு செய்யுங்க, ஏத்துக்குவாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் குடும்பம் இருக்க வேணுமா? ஆட்சி அதிகாரம் வருவதற்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகள் அதற்கு முன்னிறுத்துறாங்க. இதுதான் ரெட்டை வேடம். எப்படியெல்லாம் கட்சிக்காரர் ஏமாத்துறாருன்னு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் அப்படி அல்ல. ஒரு சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும், ஒரு சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும். நான் கிளைக்கழக செயலாளராக இருந்தேன், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு. அப்படி உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரே கட்சி இந்தியாவில் அது அதிமுக ஒன்றுதாங்க, வேற எந்த கட்சியிலையும் கிடையாது. உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை உண்டு, இயக்கத்துக்கு விசுவாசமா இருக்கின்றவர்களுக்கு உயர்ந்த நிலை வருவாங்க. திமுக அப்படி வரவே முடியாது. குடும்ப வாரிசல், குடும்பம் தான் முன்னிறுத்துவாங்க. குடும்பத்திலிருந்து தான் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருவாங்க. பாருங்க, திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, பிறகு இன்பநிதி வந்துட்டார். அண்மையில் ஒரு அமைச்சர் சொல்றாரு, இன்பநிதி வந்தாலும் நாங்க ஏத்துக்கணும். எவ்வளவு அடிமை பாருங்க, எவ்வளவு அடிமையா இருக்கிறாங்க திமுகவில். அண்ணா திமுக அப்படி அல்ல. நான் இருக்கிறேன், எனக்கு பின்னால யாரோ ஒரு ஒரு வருவார், இங்க அமர்ந்திருக்கிற மேடை இருக்கிறவங்களும் ஒருத்தர் வருவாங்க. தமிழ் மகன் அண்ணன், தமிழ் மகன் உசேன் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர். அவர் இந்த கட்சிக்கு தலைவரா இருக்கிறார். திமுகவில் இருக்க முடியுமா, முடியுங்களா? ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் இந்த கட்சியுடைய தலைவரா இருக்க முடியுமா? அண்ணா திமுகவில் மட்டும்தான் இருக்க முடியும், திமுகவில் இருக்கவே முடியாது. ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒருவர் கூட அந்த தலைமை பொறுப்புல திமுகவில் இல்லை. இதுதான் அண்ணா திமுகவுள்ள வேறுபாடு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பாருங்க, சந்தி சிரிக்குது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு. பேப்பர் இன்னைக்கு திமுக ஒன்றிய செயலாளர் ஒரு காவல்ல தாக்குறாரு. அவரை கனிம வளம் கடத்திக்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி பிடிக்கிறார். உடனே திமுகவை சேர்ந்த கரும்பாட்டூர் திமுக பொறுப்பாளர் போய் அவரை கடுமையாக தாக்குறாங்க. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரு காவலருக்கே இப்படி நிலைமைனா இங்கே அமர்ந்திருக்கிற பெண்களுக்கு என்ன நிலைமை என்பதை எண்ணி பார்க்க வேணும், இங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன நிலைமை என்பதை பார்க்க வேணும். அந்த காவலர் போய் புகார் கொடுக்குறார். யார்? போலீஸ்காரரே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கிறார். வேலையே பயிரமை இந்த கணக்கா தான் இருக்கு. சிந்திச்சு பாருங்க, நாட்டில் நிலைமை இப்படி இருக்குதுங்க. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை, அப்படி நாட்டு மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? அதனாலதான் சொல்றோம், சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. இன்னொரு ஒன்றிய செயலாளர் ஒரு டிரைவரை கொலை செஞ்சு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. இப்படி இந்த மாவட்டத்தில் மட்டும் இப்படிப்பட்ட நிலைமை. இதுதான் ஸ்டாலின் சொல்றாரு. திமுக பொதுக்குழு கூட்டம் நடந்ததுங்க. அந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் பேசுகின்ற பொழுது சொல்றாரு, நான் நாள்தோறும் இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது திமுக கட்சிக்காரர்களால் என்ன நடக்குமோ என்று அச்சத்தில் கண் விழிக்கிறேன் என்று ஒரு திமுக தலைவரே சொல்றார். அப்படியா? அதனாலதான் இப்படி நடக்குது, கொலை நடக்குது, போலீஸ்காரர் பிடிச்சி அடிக்கிறாங்க. அவரே ஒத்துக்கிட்டாரு, நாம சொல்லலைங்க. அவர் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய பேச்ச அப்படியே பொதுக்கூட்டத்தில் பேசுற. இவரை நம்பி எப்படி நாட்டை ஒப்படைக்கலாம்? இவரை நம்பி நாட்டை ஒப்படைக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. நான் அரசியலுக்காக பேசல, யதார்த்தமா பேசுகிறேன், உண்மை நிலையை பேசுகிறேன்.
ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கட்சிக்காரர் எப்படி இருப்பார் என்பதை அவரே இப்படி வெளியிட்டிருக்கான்னு சொன்னா, இப்படிப்பட்ட கட்சிக்காரர் இருக்கும் போது நாட்டில் எப்படி சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்க முடியும்? அங்கதான் எனக்கு முன்னாலே அருமை சகோதரர் நிவர் பேசினார். கையில் வச்சுக்கப்பா, இன்றைக்கு போதைப்பொருள் கடத்தல் தலையசோதரம் மேலோட்டமா பேசிட்டு போனார். திமுக கட்சியில் இருக்கிற ஒருவர் அயலக அணின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க, திமுக அயலக அணி. இந்த போதைப்பொருள் கடத்துவதற்காகவே இந்த அணியை உருவாக்கியிருக்காங்க போல் தெரியுது. வேற எந்த கட்சியிலுமே அயலக அணின்னு உருவாக்குனதே கிடையாது. அந்த அயலக அணியில சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக் அப்படிங்கிற ஒருவர், அவர் அண்மையில் இன்றைக்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செஞ்சிருக்கிறாங்க. எதற்காக கைது செஞ்சாங்கன்னா, இன்றைக்கு நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் கடத்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கைது பண்ணியிருக்காங்க. அவற்றிலிருந்து 2000 கோடி மதிப்புள்ள 2000 கோடி மதிப்புள்ள போதைப்பொருளை பிடிச்சிருக்கிறாங்க. 3 ஆண்டு காலமாக போதைப்பொருள் வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. ஆக திமுக கட்சி நிர்வாகிகள் இன்றைக்கு போதைப்பொருள் கடத்துவதில் ஈடுபட்டிருக்க என்பது நிறுவனமாகிவிட்டது. அப்புறம் எங்கெங்க போய் போதைப்பொருளை நிறுத்த முடியும், தடுக்க முடியும்? இன்னும் கூடுதல் சொல்ல வேண்டுமெல்லாம், சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்க காவல்துறை மானிய கோரிக்கை வரும்போது மதுவிலக்கு ஆயத்துறை துறை 22-23 அந்த கொள்கைகளுக்கு குறிப்பில் குறிப்பிட்டிருக்காரு. சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த செய்தியை நான் சொல்றேன். 22 பக்கம் அந்த புத்தகத்தில் 22 பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காரு, ஸ்டாலினே அச்சடிச்சு கொடுத்தது, அவருடைய அனுமதியோடு சட்டமன்றத்தில் வச்சது. 22 பக்கத்தில் சொல்றாங்க, கல்லூரிக்கும் அருகிலும் பள்ளிக்கு அருகிலும் கஞ்சா விற்றதாக 2138 பேர் கண்டறியப்பட்டிருக்கிறாங்க. 2138 பேர் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றார். கைது செய்வீங்க 148 பேர் தான், கைது பண்ணுவீங்க 148 பேர் தான். சட்டம் என்ன சொல்லுது? கஞ்சா வச்சிருந்தா குற்றம், விற்றா குற்றம், கொண்டு போனா குற்றம் சொல்லுது. இதே முதலமைச்சர் தெரிவித்தபடி 2138 பேர் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னால் ஏன் மற்றவர்கள் கைது செய்யல? வெறும் 148 பேர் தான் கைது செஞ்சிருக்கிறீங்க, மற்றவெல்லாம் திமுக காரன், அதனால கைது செய்யல. அப்புறம் எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? இன்னொன்னு, கஞ்சா ஆபரேஷன் அப்படின்னு ஒரு டிஜிபி இருந்தார், அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார். சைலேந்திர பாபுன்னு ஒரு டிஜிபி இருந்தார், அவர் கஞ்சா ஆபரேஷன் சொல்லி வெளியிட்டார். 2.0, 3.0, 4.0 போட்டுட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார். கடைசி வரைக்கும் கஞ்சாவை கண்டுபிடிச்சு நிறுத்தவே இல்லை. இது எதற்காக சொல்லிட்டு சொன்னால், இந்த அரசாங்கம் ஒரு திறமையற்ற அரசாங்கம், இந்த நாட்டை ஆளுகிற முதல்ல ஒரு பொம்மை முதலமைச்சர், அதனால சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாது. இனியும் இதே நிலையில் நிமிச்சா கடவுளால் கூட தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியாது, காக்க முடியாது என்பதை நேரத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். இன்னொன்னு சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் நீட்டு நீட்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். வாயளவில் சொல்றதோட சரி, இந்த பகுதியெல்லாம் கல்வி கற்றோர் அதிகம் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம், படித்தவர்கள் அதிகமாக உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் இருந்தாலும் படித்தவர்கள் என்று சொல்லிக்கிட்ட பொழுது அதிகமாக நிறைந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அந்த மாவட்ட பெருமை இருக்குது உங்களுக்குன்னு. அப்படிப்பட்ட மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள்லாம் இன்றைக்கு எம்பிபிஎஸ் போகவோ பல் மருத்துவராக போகணும்னா நீட்டில் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் பெற வேண்டும். ஆனால் நீட் தேர்வு அதுக்கு ஒரு இடையூறாக இருக்குது. அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்குது. இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக, நீட் தேர்வை கொண்டு வந்தது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி 2010 அப்போ திமுக அமைச்சரவை அங்க வைக்குது. 2010 டிசம்பர் 21 நீட் தேர்வுக்கு அன்றைய தினம் நோட்டிபிகேஷன் போடுறாங்க, வெளியிட்டது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெளியிட்டது. அப்ப காங்கிரஸ்
ஆட்சி திமுக மத்திய இணையமைச்சர் திரு காந்தி செல்வன் அவர்கள் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருக்கிறார். அப்பத்தான் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும். நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும். அதை தடுத்து நிறுத்துவதற்கு போராடியது அண்ணா திமுக அரசாங்கமும் அண்ணா திமுக கட்சியும். இப்ப என்ன, அப்படியே பிளேட்டை மாத்துறாங்க. கொண்டு வந்தது அவர்கள், இப்ப ரத்து செய்யணும் போராட்டம் பண்ணுறதும் திமுக தான். எவ்வளவு வேடிக்கை பாருங்க, எப்படி மக்களை ஏமாத்துறாங்க. இங்க படிச்ச மக்கள், இந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்களை ஏமாற்றவே முடியாது. விவரம் தெரிந்தவர்கள் அறிவாளிகள் உங்களை ஏமாற்றவே முடியாது. சிந்திச்சு பாருங்க, கொண்டு வந்தது அவர்கள், அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது போராடியது அதிமுக அரசாங்கம் அதிமுக கட்சி. இன்றைக்கு அதற்கு கொண்டு வந்தவர்களே இன்றைக்கு அதை ரத்து செய்ய வேண்டும் என்று போராட்டம் பண்ணுவது வேடிக்கையானது ஒன்று. மக்களை எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. அண்மையில் திரு உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எல்லாத்துக்கிட்டையும் கையெழுத்து வாங்கினார். கூட்டணி கட்சி தலைவர் அவருடைய கூட்டணி கட்சி தலைவர் கையெழுத்து வாங்கினார். இதையெல்லாம் போய் ஜனாதிபதிக்கு கொடுப்பதற்காக திட்டமிட்டப்பட்டிருக்கு. பத்திரிகையில் கூட செய்தியெல்லாம் வந்தது. பல லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கி அதையெல்லாம் பெட்டியில் போட்டு சேலத்தில் திமுக இளைஞர் மாநில மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் அதை கொண்டாந்து அப்படி வச்சுருந்தாங்க. திரு ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர்கள் கையெழுத்து வாங்கின அந்த விண்ணப்பங்கள்லாம் காற்றிலே பறந்து போய் அந்த அங்கே அந்த அரங்கத்துக்குள் அந்த இளைஞர் மாநில மாநாட்டு அரங்கத்துக்குள் அமர்ந்திருந்த அவர்கள் மீது விழுந்து கீழே விழுந்து காலில் மிதிப்பட்டு குப்பை தொட்டிக்கு போச்சு. எவ்வளவு வேதனையான விஷயம். இவரெல்லாம் நீட் தேர்வு ரத்து செய்வாங்க, இதையெல்லாம் வேண்டும் என்று திட்டமிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகம். இவர்கள் எப்பொழுதுமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டாந்தோம். ஒரே வருடத்தில் 11 அரசு மருத்துவக்கல்லூரி கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்ல, தமிழ்நாட்டிலும் இல்ல. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 வருஷம் ஆச்சுங்க, ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்களா? ஒரு மருத்துவக் கல்லூரி எதையுமே கொண்டு வரல. அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது, நான் முதலமைச்சர் இருக்கும் போது 6 சட்டக்கல்லூரி, அம்மா 1, 7 சட்டக்கல்லூரி 10 வருஷத்துல கொண்டு வந்தோம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இந்த மாவட்டத்தில் கூட 2 இடத்துல கலைக்கல்லூரி கட்டி கொடுத்துருக்காங்க அம்மா இருக்கும் போது. சரி, இப்படி கலைக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி என்ற நிறைய கல்லூரிகளை கொடுத்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் எல்லாம் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட திட்டம் ஏதாவது கொண்டு வந்தீங்களா? அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு, முதல் மாநிலம் தமிழ்நாடு. 2019-20 அந்த இலக்கை எட்டி மிஞ்சிட்டோம். அதிமுக ஆட்சிக்கு வரும்போது அம்மா முதலமைச்சர் ஆகும்போது 2011 132 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. 2019-20 152 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாம சாதிச்சிருக்கிறோம். இப்ப ஸ்டாலின் பேசுறார், தமிழ்நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் உயர்கல்வியில் முதல் மாநிலம். யோ, நாங்க கொண்டு வந்தோம்ப்பா ஸ்டிக்கர் ஒட்டி, இவர் விளம்பரம் தேடிக்கிறார். நாம கொண்டு வந்த மெடிக்கல் காலேஜ், அந்த பணியெல்லாம் முடிஞ்சு இவர் போய் திறந்துட்டு இருக்கார் ரிப்பன் வெட்டி. நாம் கொண்டு வந்த சட்டக்கல்லூரி, இவர் ரிப்பன் கட் பண்ணி திறந்துக்கிட்டு இருக்கார். நாம் கொண்டு வந்த பாலம், நாம முடிஞ்சு கொண்டு வந்தோம், இப்போ அதை திறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு அதை திறக்கிறது தான் முதலமைச்சர் வேலை. நீனு என்ன கொண்டு வந்தீங்க, இந்த மாவட்டத்துக்கு என்ன கொண்டு வந்தீங்க, இதனால் மக்கள் இந்த மாவட்ட மக்கள் என்ன பலனை கண்டாங்க என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அறிவுஜீவிகளாக வழங்க வேண்டும், அறிவுபூர்வ மாணவர்களாக உயர்த்த வேண்டும். அதற்காக மடிக்கணினி கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டீங்க. மடிக்கணினி நிறுத்தியாச்சு. ஒரு மடிக்கணினி 12,000 ரூபா, கிட்டத்தட்ட 52 லட்சம் பேர் கொடுத்தங்க. 52 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதற்காக 7,350 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 7,350 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு
சுமார் 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினை கொடுத்து அறிவுபூர்வமான கல்வி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அண்ணா திமுக ஆட்சியில மாணவ 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 மாணவி மடியில மடிக்கணினி தவழியுது, அப்படியே தவழ்ந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மாணவ மாணவிகள் மடியில மடிக்கணினி தவழியுது, தவழ்ந்தது. திமுக ஆட்சியில மாணவர்கள் மயக்கத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் போதைக்கு அடிமையாகி மயக்கத்தில் இருந்து சீரழியக்கூடிய காட்சி நீங்க பார்க்கிறோம். இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் விரைவிலே இன்றைக்கு இந்த தேர்தல் மூலமாக நம்முடைய வாக்குகள் மூலமாக நீங்க அளிக்கின்ற வாக்குகள் மூலமாக இப்படிப்பட்ட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கி தாருங்கள். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.